அன்னைக்கு நான் எங்கே போனேன்னா இவனுக்கும் புக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிப்பா. அம்மானிக்கு நானும் மிகப்பெரிய எழுத்தாளர் ஆசை போயிட்டு இப்போ என்ன ட்ராமா டைரக்டர் ஆசை வந்துருச்சா, அதில் மா மதுரை போட்டுருவோம், நல்லா ஏசியை போட்டிருந்தாங்க. ஏன்னா புக்கு படிக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஒரு ஐட்டம் தான் இந்த புக்கு. படத்தை பார்க்குறாங்க திருப்பி வச்சிடறாங்க. மதையான கூட்டத்தில் நடிச்சிருப்பார்ல அவரை தான் ஞானசம்பந்தம் சார் வந்திருந்தார். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐகானும் சேர்த்து. அன்றைக்கி நான் எங்கே போனேன்னா புக் ஃபெஸ்டிவல் போனேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவனுக்கும் புக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எங்கள் அப்பா அம்மானிக்கு நானும் மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தான் அந்த புக் ஃபெஸ்டிவல் போனேன். இப்பயும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்ன உங்கள் அப்பா மிகப்பெரிய எழுத்தாளரா அப்படின்னு. அவரும் ஆசைப்பட்டார், சரி அவராக தான் ஆக முடியல நம்மளாச்சும் ஆகும்னு சொல்லி புக் ஃபெஸ்டிவலில் போய் புக்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அன்றைக்கி நானும் தம்பியும் கிளம்பி போயாச்சு. உள்ளக்குள்ளே போகிறப்ப பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்டேஜ்லாம் போட்டு நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி நாடகம்னா, எந்த தீமில் பார்த்தீங்கன்னா அப்பா குடிக்கிறதுனால பையங்களுக்கெல்லாம் படிப்புலாம் கெட்டு போதில்ல, அந்த மாதிரி தீமில் ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே ஸ்டேஜில் ட்ராமா போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். தம்பி உடனே என்னை கலாச்சிட்டான். என்னென்ன எழுத்தாளர் ஆசை போயிட்டு இப்போ என்ன ட்ராமா டைரக்டர் ஆசை வந்துருச்சா அப்படின்னு கேட்டான். இல்லைடா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு தான் ஆசை, வாடா போய் புக்கை போய் பார்ப்போம்னு சொல்லி விறுவிறுனு உலகில் கிளம்பி போயாச்சு. வெளியே பெரிய ஃப்ளெக்ஸில் புக் ஃபெஸ்டிவல் புத்தக திருவிழா அப்படின்னாங்க. உண்மையாகவே அது திருவிழா மாணிக்கு தான் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ கூட்டம்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே உலகில் என்ட்ரு ஆகிட்டேன். உலகில் என்ட்ரு ஆன இடத்துல மா மதுரை போட்டுருவோம்னு சொல்லி மதுரையை பற்றி பெருமையாக வாசகம்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. மதுரை சம்மந்தமாக ஃபுல் ஹிஸ்ட்ரி அந்த ரூமில் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. மதுரை வந்து முற்காலத்தில் எப்படி இருந்துச்சு, என்னென்ன சங்கம்லாம் இருந்துச்சு, தொல்லியல் ஆராய்ச்சி எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் கிடந்துச்சின்னு சொல்லி மதுரையை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலும் அந்த ரூமில் இருந்துச்சு. அதை போனீங்கன்னா படித்து பாருங்கள், மதுரையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே உலகில் போனால் நல்லா ஏசியை போட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி புக்கு அதாவது புக் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே 10 மணிக்கு போட்டு தான் வச்சுருப்பாங்க. நான் இந்த வட்டம் உண்மையாகவே சூப்பராக நல்லா இருந்துச்சு. நல்லா ஏசியை போட்டு வெயில் தெரியாமல் நல்லா சுற்றி பார்க்கலாம், மெதுவாக ரிலாக்ஸாக பார்க்கலாம் அப்படி இருந்துச்சு. நான் அப்படியே ஒரு ஸ்டாலாக பார்த்துக்கிட்டே போனேன். எனக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்கலாம்னு ஐடியாவில் தான் போனேன், நானும் ஏதாச்சும் புக்கு வாங்கலான்ற ஐடியாவில் தான் போனேன். ஆனால் வரும்போது 2-3 புக்கு வாங்கியிருந்தேன், அதை கடைசியில் சொல்கிறேன். உலகில் போய் பார்த்தோம்னா A to Z அதாவது சைல்டு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் புக்கு படிக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம்னு அங்கே தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே புக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம இவ்வளோ நாள் இந்த புக் ரீடிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னுலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்றும் ஒருத்தவங்களோட ஒரு வாழ்வியலோட தொடர்புடையது. நிறைய பேர் தான் நம்ம போய் சந்திக்க முடியாது, ஆனால் நிறையா பேர் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், நிறையா மனிதர்கள் வந்து ஒரே இடத்துல கூடனா எப்படி இருக்குமோ, அப்போ அவங்கள்ட்ட நம்ம பழக்கி பார்த்தோம்னா அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட கேரக்டரு அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி நம்ம கற்றுக்கலாம் நிறைய விஷயம். இதில் வந்து தெரியாத ஆளை பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் தான் இந்த புக்கு. என்னடா இவன் நிறைய அட்வைஸ் பண்ணுறானே, நிறையா புக்கு படிச்சிருக்கானா அப்படின்னு யோசிப்பீங்களா? அப்படிலாம் ஒன்றும் படித்தது இல்லைங்க, இனிமே ஏதாச்சும் படிப்போம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் உலகில் போயிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு சொல்லி வெறியோட உலகில் போய் புக்கெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். ஆனால் கடைக்காரனை யோசிச்சு பார்த்தாரு, என்னடா இவங்க புக்கு வாங்குற மாதிரி தெரிலையே, எல்லா அட்டையும் எடுத்து பார்க்குறாங்க, படத்தை பார்க்குறாங்க திருப்பி வச்சிடறாங்க, படத்தை பார்க்குறாங்க திருப்பி வச்சிடறாங்க, இவங்க உண்மையாகவே புக்கு வாங்க தான் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு ஸ்டால்லையும் வெளியே அந்த சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க எங்களை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கல. ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா எல்லா புக்கையும் தான் படிக்கணும், எப்படி எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லி எல்லா புக்கையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். தம்பி என்னையை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தான். இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஓடுனது வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் முன்னாடி நான் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகி காட்டுறேன்டா அப்படின்னு என் மனசில் ஒரு வெறியை உண்டாக்கிட்டு ஒரு புக்கை எடுத்து குத்து மதிப்பாக இடையில விரித்து படிக்க ஆரம்பித்தேன். அப்பையும் தம்பி யோசிச்சான், இவனுக்கு இதில் என்னடா தெரியுது, புக்கை பெரட்டுறான் வைக்கிறான் பெரட்டுறான் வைக்கிறான்னு சொல்லி நீ ஓட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தான் நம்ம தம்பி. அங்கே பார்த்தா நம்ம மதையான கூட்டத்தில் நடிச்சிருப்பார்ல அவரை காட்டுறாங்க. யாருன்னு இவர் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். ஆனால் நான் சொன்னேன் அவர் தான் ராமமூர்த்தி சாரா, அவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்த்தர், அவர் எழுதின அந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லி ஒரு நாவல்லாம் செம்மையாக ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உடனே தம்பி என்னை பார்த்தான், உண்மையாகவே இது தெரியுமா இல்லை இங்கே வரோன்னு சொல்லி எது மனப்படம் கிணப்படம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு அவன் என்னை பார்க்கும்போது அந்த பார்வையில் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த புத்தகத்திற்கால தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இவ்வளோ ஆர்த்தர் இருக்காங்க,
இவ்வளோ புக் இருக்குது, புக்லேயும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு எனக்கு அங்கே தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அதாவது பக்தி வேணுமா, பக்தி சின்ன பிள்ளை வேணுமா, சின்ன பிள்ளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி யார் வந்திருந்தாருன்னா ஞானசம்பந்தம் சார் வந்திருந்தார். அதாவது நிறைய படத்தில் நடிச்சிருக்காருல, மேடை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், இப்படிலாம் அவர் சொல்லலாம். இந்த இவர் தான் ஞானசம்பந்தர். உடனே தம்பி வேமாவானே ஏதாச்சும் ஒரு புக்கை வாங்கி நம்மள ஒரு ஆட்டோகிராஃபை வாங்கிடுவோம்னே அப்படின்னா, எனக்கு என்ன புக்கை வாங்குறதுனே தெரியல, இன்னும் டிசைடே பண்ணலை. அதனால் அவர் அப்படியே போயிட்டார். நான் நினச்சிருக்கேன் புக்கை என்னடா வாசிக்க சொல்கிறது, ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து படி படின்னு சொல்லி படிக்கிறத ஒரு பேர்டனாகவே நம்மளை ஆக்கி விட்டாங்க. படிக்கிறது வந்து கஷ்டம், படிக்கிறது வந்து கஷ்டம்னு, படிக்கிறத எப்படி படிக்கணும்னு சொல்லி அந்த மெத்தடை சொல்லி கொடுக்காமல் மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி அந்த படிக்கிற நாலேஜே போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த புக்ஸ்லாம் உண்மையாகவே எனக்கே படிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வரலாற்று நாவல்னு எடுத்துக்கோங்க, பொன்னியின் செல்வன், எல்லாத்துக்குமே தெரியும், அதெல்லாம் ஃபேமஸான ஒரு இது. இல்லாமல் சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு டெம்ப்டாக இருக்குது, ஏன்னா அதில் அப்படி எழுதியிருக்காரு, இப்படி எழுதியிருக்காரு, கண்ணு முன்னாடி விஷுவல்ஸ் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கே பார்த்திபன் கனவை எடுத்துக்கோங்க, சிவகாமி சபதம் எடுத்துக்கோங்க, அப்புறம் உடையார், நிறைய பாலகுமாரனோட நேகப்பட்ட நாவல். இந்த வரலாற்று நாவல்லாம் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். அங்கே அவ்வளோ இருந்துச்சு, இவ்வளவுக்கு புதுசாக அந்த வேல்பாடிலாம் எடுத்துக்கோங்க. இப்போலாம் சங்கர் அந்த படத்தை தான் டைரக்ட் பண்ண போகிறாராம், அப்படிலாம் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம எம்பி சு வெங்கடேசன் தான் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த வேல்பாரி அந்த புக்கெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அது எப்படி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வாசித்தேன், உண்மையாகவே எனக்கே வாங்கணும் படிக்கணும் அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா புக்கு வந்து ஒரு அடிக்ட், நம்ம எதுக்கோ அடிக்ட் ஆகிட்ருக்கோம், இந்த புக்கு படிக்கிறதுல அடிக்ட் ஆகணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன புக்காக வாங்குவோம் அப்படின் தான் பிளான் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு குட்டி புக்காக ஒரு கம்மியான பேஜஸ் இருக்கிற மணிக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி புக்கை தேட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க உங்களுக்குலாம் எந்த புக்கெலாம் பிடிக்கும், உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது பிடிக்குமான்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணிக்கு புத்தகத்தெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு எழுத்தாளர் ஆகிறேனோ இல்லையோ, ஒரு நல்ல ஒரு வாசிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி எனக்குள்ளே நானே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு புக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்படி படம் பார்க்குறோமோ அது மாணிக்க எழுத்தாளர்கள்லாம் எழுதியிருந்த கதைலாம் இருக்குது அதில். யார் யாருக்கெல்லாம் எந்த மாணிக்க புக்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் ஒரு புக்கை வாங்கிட்டேன், அந்த புக்கை வாங்கிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். அது என்ன புக்குனால் நம்ம இறையன்பு ஐஏஎஸ், நம்ம தலைமைச் செயலகத்தில் ஹெட்டாக இருக்கார்ல அந்த இறையன்பு ஐஏஎஸ், அவர் எழுதின புக் சிம்மாசனம் சீக்ரெட்னு சொல்லி அந்த புக்கு. அதுக்கு முன்னாடி கல்கி எழுதின மோகினி தீவு, அப்புறம் வாடி வாசல், ரெண்டு புக்குமே வாங்கி நம்ம சீசு செல்லப்பா எழுதினது. சூர்யா கூட அந்த படத்தில் நடிக்க போகிறாரு, வெற்றிமாறன் இயக்க போகிறாரு. எழுத்தாளர்னு பார்த்தேன், வாசகன் ஆகிட்டேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் அக்கௌண்ட் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஆல் டூ சேர்த்து ப்ரெஸ் பண்ணுவீங்க, அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் உங்கள் இளங்கோ, பாய்.